ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் தீபாவளி பட்சணங்கள் சீரீஸில் சக்கரை அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வெள்ளை அதிரசம் செஞ்சும் போட்டிருக்கோங்க, அதுவும் பாருங்கள். பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோங்க. அதை ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா கழுவிட்டு, நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வேணாங்க, ரெண்டு மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்குங்க. நமக்கு இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நல்லா ஊறிடுச்சுங்க அரிசி. இதை வந்து ஒரு வடி வச்சு முதல்ல நல்லா வடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலில் வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு 10-15 நிமிஷம் வந்து இந்த தண்ணி வந்து அந்த காட்டன் டவலில் நல்லா உரியிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருட்டுங்க. ரொம்ப வந்து ஆனால் விட்டுறாதீங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. விட்டுட்டோம்னா அரிசி வந்து மொறமொறன்னு காஞ்சிடும், அப்புறம் வந்து அந்த நமக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த ப்ராசஸ் தான் ஒரு அதிரசம் செய்கிறதுக்கான முக்கியமான ப்ராசஸ்ங்க. அதனால் இதில் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்ம அதிரசம் வந்து முறியாமல் சூப்பராக வருங்க. இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கிறோங்க. பாருங்கள், நல்ல எல்லாமே வந்து அரிசியும் சேர்த்துட்டு நான் வந்து பவுடர் அரைச்சிட்டேங்க. இதை வந்து எப்பவும் போல் ஜல்லடை வச்சு ஜலிச்சுடுங்க. ஜலிச்சுட்டு ஈரமாக இருக்கிறப்பயே பாருங்கள், நமக்கு ஜலிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மாவு ரொம்ப ஈரமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாவு காய்ச்சிக்க போகிறோங்க. பாவுக்கு வந்து வெள்ளம் மாதிரியே தாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் சர்க்கரைங்க. நம்ம வெள்ளமும் 3/4 டம்ளர் அளவு தான் சேர்த்தணும். பொடி பண்ணி சர்க்கரையும் 1/4 டம்ளர் தான் சேர்த்துருங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா 2 3/4 டம்ளரை வந்து சர்க்கரை சேர்த்துருக்கங்க. அப்புறம் 1/2 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் நான் ஸ்டவ் வந்து பற்றவே வைக்கிறேங்க. இந்த நல்லா கரைஞ்சி வந்து நுரைச்சி வரட்டுங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு தட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாகு பதம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த அரிசி வந்து நம்ம ஜலிச்சு வச்சோம் இல்லைங்களா மாவு, அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இன்னும் ஈரமாகவே இருக்குங்க. இந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாவு காய்ச்சற வரைக்கும் கூட இந்த அரிசி வந்து நம்ம மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை வந்து நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாகு பதத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தட்டில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து விட்டு பாருங்கள். விட்டு பார்த்தா வந்து பாருங்கள் விடுறோம், திக்காக இருக்குது ஆனால் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிருதுங்க. அதனால் இது வந்து நமக்கு பதம் கிடையாது. இன்னொரு 2-3 மினிட்ஸ் திரும்ப கழித்து பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரி விட்டுட்டு இன்னொரு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழித்து பதம் வந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணுவோங்க. இப்போவும் விடுறோங்க, ஆனால் வந்து உருட்டுற மாதிரி இல்லை, அதுவும் கரையிற மாதிரி இருக்குங்க. சின்னதாக உருட்டுறது, ஆனால் கையில் எடுத்தால் வந்து அது அந்து போயிடுதுங்க. அதனால் இதுவும் வந்து பதம் கிடையாதுங்க. இப்போ இன்னொரு 2 மினிட்ஸில் நமக்கு அந்த பதம் பாவு பதம் வந்துடுங்க. இந்த பாகு பதம் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதிரசம் வந்து ஒரு மேட்ரையலிங்க ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் விட்டு காட்டுறேன். இன்னும் 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப விடுறேங்க. நம்மளால் அதை வந்து உருட்டி கையில் நல்லா எடுக்க முடியுதுங்க. இதுதான் நமக்கு பாகு வந்து பதம் வந்ததுங்க. இது பாருங்கள் எவ்வளோ கிளேசிங்காக அப்படியே உருட்டுனா உருண்டையாக உருளுது. நம்ம கையில் வெள்ளமாக இருந்தால் இது ப்ரௌன் கலர் நல்லா தெரியுங்க. இது சக்கரனால் பாருங்கள் தெரில. திரும்ப போட்டாலும் அந்த தண்ணியில் வந்து கரையில் பார்த்திங்களா, இதுதான் நமக்கு கரெக்டான பதங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு சுக்குத்தூளும் இல்லை ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சுக்குத்தூள் வேண்டாம் அப்படின்னா வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த அதிரசம் செய்கிறப்ப தான் வந்து சூப்பராக ஒரு ஃப்ளேவரோட சாப்பிட்றப்ப அந்த வெள்ளை சுகர் வந்து அப்படி வெள்ளை சர்க்கரை அதிரசம் வந்து ஏலக்காய் தூளோட அந்த வாசத்தோடு சாப்பிட்றப்ப தான் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து உடனே வந்து இந்த பாவு வந்து ஊற்றி கலந்துடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தள்ளி போனால் கூட அந்த பாவு வந்து முருக ஆரம்பிச்சிடுங்க, கெட்டி ஆகிடும். அதனால் உடனே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலக்கிறப்போ கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும், ஆனால் வந்து நாளைக்கு வந்து திரும்ப இன்றைக்கே நம்ம இந்த அதிரசத்தை செய்ய போகிறதில்ல, நாளைக்கு தான் செய்ய போகிறோங்க. செய்கிறப்போ இன்னும் திக்காகிடுங்க. இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறனால மாவில் வந்து கசப்பு வருமோ இல்லை அந்த ஃப்ளேவர் நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வருமோ, வெள்ளை அதிரசத்தில் தான் சேர்த்துறாங்க, சர்க்கரை அதிரசத்தில் சேர்த்துனா அப்படி வருமோன்னு நினைக்காதீங்க. அதிரசம் வந்து சூப்பராக வருங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ஒரு வேளை நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் கூட சேர்ந்து கலந்து வச்சுடுங்க. இப்போ பாருங்க, இப்போ அதை நல்லா கலந்துட்டோம். எவ்வளோ தளர்வாக இருக்குது பாருங்கள் மாவு, ஆனால் வந்து அது நாளைக்கு வந்து எவ்வளோ திக்காகிடுங்க. இப்போ வந்து பார்க்குறதுக்கு நம்ம தளர்வாக தான் தெரியுங்க.
டொங்குன்னு விழுகுது பாருங்களா, இது நல்ல ஸ்டே பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. மடங்கி மடங்கி விழுகுது பாருங்கள் மாவு. நம்ம எடுத்து விட்டோம்னா இப்போ வந்து இதை நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க, பெருசுலையே வைக்காமல் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சலாம். எப்படி மடங்கி மடங்கி விழுகுது பார்த்திங்களா மாவு. இதுதான் நமக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. பாவும் நமக்கு கரெக்டாக இருக்குங்க, மாவும் நல்ல பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே வந்து இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வந்து தட்டி வச்சுக்கிறேங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறோம். நாளைக்கு திரும்ப பார்க்கலாங்க, அதிரசம் சுட்டு பார்க்குறான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாவு எவ்வளோ தளர்வாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, நாளைக்கு பாருங்கள் இது வந்து எவ்வளோ திக்காகிடுங்க. நமக்கு அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு சூப்பராக வருங்க பாருங்கள். இன்னும் மாவு வந்து லைட்டான சூடுலேயே தான் இருக்குங்க. நம்ம மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நெய் தடவி வச்சுக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், இதை வந்து அடுத்த நாள் தான் சுட்டு எடுத்தங்க. இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு, நேற்றுக்கு எப்படி இருந்ததுங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ நம்ம இதை உருட்டி வந்து எண்ணெயில் வந்து தட்டி எடுத்துக்க போகிறோங்க. எடுத்து உருட்டுறதுக்கு பாருங்கள் சூப்பராக வருதுங்க. இப்போ நம்ம இதை ஹோல்ஸ் போட்டும் தட்டிக்கலாங்க, இல்லை வந்து அப்படியே வந்து ரவுண்ட் ரவுண்டாகவும் தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம உருண்டை இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு விரித்து ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிட்டுங்க. ஒரு கப்பில் வச்சு மேலே அழுத்திங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடுங்க. இப்போ எடுத்து இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாங்க. நான் பாருங்கள் அழுத்திட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட்டேங்க. உங்களுக்கு ஹோல்ஸ் வேண்டான்னு சொன்னிங்கன்னா ஹோல்ஸ் இல்லாமல் கூட போட்டுக்கலாங்க. ஹோல்ஸ் இல்லாமையும் நான் போட்டு காட்டுறேங்க. நம்ம வெள்ளை அதிரசத்துக்கு ஹோல்ஸ் போட்டு போட்டோங்க. இப்போ வந்து சக்கரை அதிரசத்துக்கு ஹோல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஹோல்ஸ் போட்டு போடுங்க, இல்லைன்னா வேண்டாங்க. இது ஷீட்டே இல்லாமல் கையில் வச்சு தட்டுறதும் எப்படி தட்டுறது அப்படின்னு ஒன்று நான் காட்டுறேங்க. நம்ம உள்ளங்கையிலேயே அழுத்தி போட்டுடலாங்க, அதுவும் சூப்பராக வருங்க. இது மாதிரி வந்து ரப்பர் ஷீட் பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வருங்க. இது மாதிரியும் போடலாங்க. நீங்கள் வந்து நான் கையில் வந்து தட்டி காட்டுறேன். இது பாருங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் போடுறோங்க. ஹோல்ஸ் இல்லாமல் போட்டால் அப்படியே பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம அதிரசம். இப்போ இது அப்படியே வெந்த உடனே மேலே மிதந்து வந்துடுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க அதிரசம். நான் வடித்து போட்டு அழுத்திய வலு யூஸ்வலாக வந்து ரெண்டு கரண்டி வச்சு அழுத்துவாங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் கூட நான் எதுவும் அழுத்தலைங்க. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல. இப்போ பாருங்கள் நான் உள்ளங்கையில் அழுத்தி போடுறது இல்லைங்களா, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நல்லா வந்து உருண்டையாக உருட்டிட்டு இந்த கையோட பின்பக்கத்தில் உள்ளங்கையில் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சின்னதாக தான் போடுறேங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். ஏன் நம்ம சின்னதாக இப்படி போடுறோம், நம்ம முறுக்கு இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றப்ப சின்னதாக சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்குங்க. வேணா கூட ரெண்டு சாப்பிட்லாம், அதுக்காக தான் பெருசாக எடுத்தோம்னா மீதி பாதி வைக்கணுங்க. அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்னதாக எப்போவுமே ஸ்வீட் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. பெருசாக ஒன்று சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது நம்ம அதிரசம் எப்படி பூரியாட்டம் உப்பி சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருட்டி அதிரசம் போட்டேங்க, சூப்பராக வருங்க. இந்த அளவுகளில் எடுத்து இதே மாதிரி பாவு எடுத்து செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்பனால இந்த கிளேசிங் பார்த்திங்களா, அதனால தான் இந்த நல்லெண்ணெய் போட்டு நம்ம செய்கிறாங்க, பிசைஞ்சு வச்சோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சக்கரை அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.